வெல்கம் டு அறிவியலான். நான் உங்க பாரிவேந்தன். என்னடா சயின்ஸ் படிச்சு இப்படி சொல்லாம அறிவியலான்னு சொல்றேன் பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சேனல் நேம் வந்து அறிவியலான்னு மாத்தியாச்சு. இப்ப யூடியூப்ல போய் உங்க அறிவியலான்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மட்டும்தான் வரும். ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னா பர்முடா ட்ரையாங்கிள். அதுக்கு முன்னாடி மர்முடா பத்தி பார்க்க போறது இல்ல, அதுக்குள்ள சயின்ஸ் பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம். புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தெரிஞ்சுக்க அவ்வளவு போய் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்லாண்டிக் ஓஷன்ல மூணு ஐலாண்ட கனெக்ட் பண்ற மாதிரி தான் வந்து லொகேட் ஆயிருக்கு. அது என்னென்ன ஐலாண்ட்னா புளோரிடா, பர்முடா, புவேர்ட்டோ ரிக்கோ. இந்த மூணு ஐலாண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. அதனால அதுக்கு வந்து பர்முடா ட்ரையாங்கிள்னு பேர் வந்துச்சு. இந்த இடத்த ஏன் இவ்வளவு ஃபேமஸா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்முடா ட்ரையாங்கிள் இந்த ஃபிளைட்டு கப்பல் அதெல்லாம் கிராஸ் பண்ணும் போது என்ன இருக்கு, காணா போயிருக்கு. இந்த இடத்துக்கு வந்து கிராஸ் பண்ணும் போது கப்பல் ஃபிளைட்லாம் வந்து காணா போயிருக்கு. உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா 1909 வந்து ஒரு மீன் பிடிக்கிற கப்பல் வந்து காணா போயிருக்கு. அப்புறமா 5 டிசம்பர் 1945 இங்கே வந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ளைட்டு வந்து கூட காணா போயிருக்கு. இது மாதிரி இங்கே இந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது நிறையா ஃப்ளைட்டு கப்பல்ஸ்லாம் வந்து வந்து காணா போயிருக்கு. ட்ரையாங்கிளை வந்து 6 வேதங்களில் ஒன்றான ரிக் வேதா அந்த புக்லேயும் வந்து இதை பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறமா நம்ம வந்து ராமாயணத்துலேயும் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னதுனா அதில் ஒரு கவிதை வரும், ஒரு அரக்கன் வந்து கடலுக்கு மேலே இருக்கிற போகிற எலி பிளைன் அதெல்லாம் வந்து அதாவது வானத்துக்களை பறக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி அவர் சத்திய வச்சு இழுத்துருவார்னு கூட ராமாயணத்துக்கு கூட சொல்லியிருக்காங்க பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி. ஓகேங்க, இப்போ இந்த பர்முடா ட்ரையாங்கிளுக்கு பின்னால் சயின்ஸ் தான் என்ன, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க தான் இதை பார்க்க போகிறோம். இப்போ சயின்டிஸ்ட் இருக்காங்களே, இந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து இந்த அந்த இடத்துல வந்து பருவநிலை மாற்றம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மேகம்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு பர் அவருக்கு 170 mph ஸ்பீடில் வந்து அது வந்து அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா வந்து எர்த்துலேயே வந்து அதிகமான கிராவிடேஷனில் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து பர்முடா ட்ரையாங்கிள் தான். அதனால் வந்து மேகம்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால ஃப்ளைட்லாம் அங்கே போகும்போது சிக்னல் கட் ஆகி எங்கேயாச்சும் போய் மலையில கீழையில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். அப்புறமா அங்கே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கப்பல் ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இந்த பர்முடா ட்ரையாங்கிள் வந்து வெளி உலகத்துக்கு எப்படி பார்க்கப்படுது, வெளி உலக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஏலியன் இருக்குது இந்த இடத்துல, அதனால தான் வந்து ஃப்ளைட்டு கப்பல்லாம் வந்து இழுத்துருது. இன்னும் கொஞ்சம் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னு சொல்லி இது வரைக்கும் கூட சயின்டிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்க, இந்த பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி உங்களுக்கு இப்போ சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஏலியன் இருக்குது, பிளாக் ஹோல் இருக்குது, அரக்கம் இருக்கா அதெல்லாம் சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஏற்றுக்கிற மாதிரி என்ன தியரி சொல்கிறாங்கன்னா வந்து என்னென்னா இங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்குங்க. அப்புறமா கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைமேட் சேஞ்ச் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டு கப்பல்ஸ்லாம் வந்து காணாம போகுது. நம்ம அடுத்த வீடியோ அதாவது அறிவியல் அடுத்த வீடியோ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸில் விவசாயம் பண்ண முடியுமா முடியாதா, இந்த வீடியோ தான் வந்து அடுத்தது போட போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் வந்து புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்திட்டு அங்கே ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வந்து மாஸில் விவசாயம் பண்ண முடியுமாங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து ட்ரைபேட் மைக்லாம் வாங்கியிருக்கோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது மாதிரி இதை இந்த மைக்கு ட்ரைபேட் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மேலே கார்டும் கொடுக்குறோம், அங்கேயும் வந்து ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ.